वागर्ता इव संवृद्धौ वागर्त्य प्रतिपत्तये जगद पितरौ वंदे पार्वती परमेश्वरौ। ओम नमचिवाय। मेन्मेगोल सैवनीदि विळंगुग उलगमेल्लाम् नोयत्र वाळ्वे குறைவற்ற செல்வம் சிவாய நமை என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. இந்த குறைவற்ற செல்வமாகிய நோயற்ற வாழ்வு உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். நாம் இன்றைய சிந்தனையாகவும் நேற்று ஆரம்பித்த இந்த பெண்ணின் பெருமை தாய்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது பெண் தெய்வ வழிபாடுகள் அதிலே பெண்ணுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் அந்த பெண்ணின் பெருமையை தொடர்ச்சியை நாம் இன்றைய தினமும் சிந்திப்போம். இவ்வாறு அனைத்தையுமே பெண்மயமாக கண்டார்கள் பூமாதேவி. தாய்நாடு, தாய்மொழி, குடிக்கின்ற தண்ணீர், அதேபோல் உண்ணுகின்ற உணவு எல்லாமே இவ்வாறு இந்த தாய்மையை மேம்படுத்தி பெண்ணினுடைய பெருமையை உலகுக்கு எடுத்து காட்டியது இந்து மதம். ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் கூட இந்த ஆலயமாக இருக்கட்டும், மங்கள விழாக்களாக இருக்கட்டும், இல்லங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு சிறப்புகள் அனைத்திலும் கொடுப்பார்கள். ஒரு விளக்கு ஏற்றுவதுனால் கூட யாராவது சுமங்கலிகள் ரெண்டு பேரை வர சொல்லுமா, விளக்கேற்ற ஆலாத்தி எடுக்கிறோமா, ரெண்டு சுமங்கலிகளை வர சொல்லுங்க ஆலாத்தி எடுக்க, அல்ல ரெண்டு கன்னிப்பிள்ளைகளை வர சொல்லுங்க ஆலாத்தி எடுக்க என்று நாங்கள் அனைத்துக்குமே அவ்வாறு அழைப்பார்கள். இந்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் அவனுக்கு வேண்டிய வீரம், செல்வம், கல்வி. இந்த வீரத்தை ஒரு ஆணுக்கு கொடுக்கின்றவள் ஒரு பெண். ஒரு பெண்ணிடத்திலிருந்து தான் இந்த வீரம் கிடைக்கிறது ஒரு ஆணுக்கு. அதனால தான் நவராத்திரி காலத்திலே வீரத்தை வேண்டி துர்க்கை அம்பாளை வழிபாடு செய்கிறோம். துர்க்கை இடத்திலே கொண்டு போய் வீரத்தை கொடுத்தார்கள். செல்வம் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நெற்றி வேர் வசிந்தி சம்பாதித்தாலும் செல்வத்துக்கு மகாலட்சுமி இடத்துல, மகாலட்சுமி தான் செல்வத்தை கொடுப்பவள். அதேபோல் ஒரு மனிதருக்கு வேண்டிய அறிவு, கல்வி, அந்த அறிவை கூட ஒரு பெண்ணிடத்திலிருந்து தான் ஒரு ஆண் பெறுகிறான். சரஸ்வதி கலைவாணி. எனவே இந்த வீரத்தை, செல்வத்தை, கல்வியை பெண்ணிடத்திலே கொண்டே கொடுத்தார்கள். தாய்மையை சிறப்பித்தார்கள். பெண் தெய்வ வழிபாடுகள் மேலோங்கின. நவராத்திரி காலங்களிலே இந்த அன்னை பராசக்தியை முப்பெரும் தேவியராக, துர்க்கையை வீரத்துக்குரியவளாக, லக்ஷ்மியை செல்வத்துக்குரியவளாக, சரஸ்வதியை கல்விக்குரியவளாக, கலைமகளாக போற்றி வழிபாடு செய்கின்ற சிறப்பும் அந்த நவராத்திரி காலங்களிலே இல்லங்களுக்கு வருகின்ற கன்னிப்பெண்கள், குழந்தைகள், சுமங்கலி பெண்கள் அனைவரையுமே அம்பாளின் வடிவத்திலே போற்றி அவர்களுக்கு ஆசனம் கொடுத்து அமர வைத்து உபச்சாரங்கள் கொடுத்து அம்பாளாக பிரார்த்திக்கின்ற ஒரு சிறப்பு இந்த நவராத்திரி காலத்திலும் அதேபோல் வரலட்சுமி விரத பூஜை காலத்திலும் உண்டு. இது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள் கூட நீங்கள் வீடுகளிலே செய்கின்ற பொழுது லக்ஷ்மி கடாட்சம் நிறையக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு எல்லா விதமான சிறப்புகளும் நமக்கு கிடைக்கின்ற வகையிலே இந்த பெண்மையை போற்றியது இந்து மதம். பெண்ணின் பெருமை என்கின்றதாகிய என்னுடைய தொடர்ச்சி நாளைய தினமும் அதனை சிந்திப்போம், தொடர்ச்சியாக சிந்திப்போம் என்று கூறி இந்த நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வமாகிய நோயற்ற வாழ்வு உலகெங்கும் வாழுகின்ற அனைத்து மக்களும் அனைத்து ஜீவராசிகளும் பெற வேண்டும் என்று
இறைவனை பிரார்த்தித்து நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களாணி சந்து சுபம். ஓம் சுவாமியே சரணமய்யப்பா.